நண்பு கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான பயிற்சி இதுவரைக்கும் எத்தனை பயிற்சியோ பார்த்துருப்பீங்க எல்லா பயிற்சியிலையும் ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை மாற்றிடாதா அப்படிங்கிற தவிப்பில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் நம்பிக்கையை விட அதிக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ நடக்கப் போகுது அதுவும் கண்ணிராசி நண்பர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு பயிற்சி குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா தோஷமின்றி கடாசி தருள்வாய் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது ஏன்னா குரு மாதிரி அள்ளி கொடுப்பவர்கள் கன்னிராசிக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படி ஒரு அமைப்பை தற்போது கண்ணிராசி நண்பர்களும் தோழிகளும் பெறப்போகிறீங்க பொதுவாகவே பேச்சிலும் செயலிலும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டீங்க நீங்கள் கொடுத்த வேலையை அந்த நேரத்துக்குள்ளார முடிக்கணும் இல்லைனா உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க டார்ச்சர் பண்ணிடுவீங்க இந்த வேலையை முடிச்சிடணும் 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 உங்களையே நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்க இல்லைனா அந்த வேலை அடுத்தவங்களால் முடியணும் அப்படின்னா அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவீங்க அப்படி ஒரு கண்டிஷன் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி உங்களை அமைச்சிப்பீங்க அது ஒரு அற்புதமான குணம் அது யாரையுமே கஷ்டப்படுத்தாது அந்த குணம் நம்ம நிலமைக்கு இது போதும் அல்லது நம்முடைய வாழ்வுக்கு எது போதும் நம்முடைய சூழ்நிலைக்கு எது போதும் அப்படின்னு உங்களை நீங்கள் மாற்றிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கும் உங்களை யாராலும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது அப்படியே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஏமாற்றி இருக்க முடியும் உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் ஏமாந்துருப்பீங்க ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஏன் அவங்க ஆசையில் மண்ணல்லி போடுவான அப்படிங்கிற எண்ணங்கள் அதனால் உங்களை ஏமாற்றவே முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்யணும் அப்படிங்குறதான் உங்களுடைய கொள்கை அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமையாக செய்கிறாங்க அப்படிமாங்க ஆனால் உங்களுடைய குறிக்கோள் அந்த வேலையை முடிச்சிடணும் அதுவும் வெற்றிக்கரமாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருக்கும் அதுபோல் எந்த ஒரு அகம்பாவமும் இருக்காது எவ்வளோ தான் கல்வி கற்றாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருக்காது நாம் எதுவுமே தெரிஞ்சிக்கல இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கணுங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதுபோல் அடுத்தவங்களை நல்ல வழியில் நடத்தணும் அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுபாவம் அதனாலே உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட மரியாதை இருக்கும் உங்களை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சில பேரை நமக்கு பார்த்தாலே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அதுபோல் உங்களை யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அப்படி ஒரு குணம் சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட உண்டு அதுபோல் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் பல கஷ்டங்கள் வரும் இவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் நிறைய பேர் தொல்லை கொடுப்பாங்க முக்கியமாக உறவினர்களால் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு ஆனால் உங்களுக்கு எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க எதிரிகள் இல்லைனாலும் உங்களாலே சில நேரத்தில் உருவாகிவிடுவாங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்க மாட்டிங்க அதை பெருசுப்படுத்திடுவீங்க ஒரு பதற்றம் ஐயோ இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ ஐயோ அதை பண்ணிட்டானோ அதை இவன் பண்ணிட்டானோ இதை பண்ணிட்டானோ இப்படிலாம் அவன் கூடாது இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு பயம் பதற்றம் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கிவிடும் இது பெரிய மைனஸான ஒரு விஷயம் கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அது மாதிரி யாராவது திட்டுனா எழுத்து பெண்களாக இருந்தால் அதுபோல் இருந்தால் யாராவது அடித்தா உடனே எழுத்து அடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் பெண்கள் வீட்டில் வந்து அழுவீங்க ஒரு பதட்டம் பயம் நம்ம ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோ தெரியாமல் பேசிட்டோமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அது மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் நடுங்குவீங்க நம்ம ஏன் அடித்தோம் இது பெரும் பிரச்சனை ஆயிருக்குமோ பிரச்சனை ஆக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எவ்வளவு வீரமாக கோபமாக இருந்தாலும் அது அடுத்த விஷயம் வந்து பயமாக்கிடும் இப்போ நம்ம இதுவரைக்கும் பல நல்ல விஷயங்களை கன்னீராசி நண்பர்களுக்கு சொல்லியிருக்கோம் நீங்கள் அப்படி இப்படி ஆகா ஓகோன்னு உங்களை உயர்த்தி பேசியிருக்கோம் அப்போ உயர்த்தி பேசுனதுனால இன்னும் பல கமெண்ட்ஸுகள் எங்கள் வாழ்க்கை மாறல எங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இன்னும் துன்பமாக இருக்குது கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அதையும் தாண்டி நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் எங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு புலம்பல் இது வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ சில நேரத்தில் நம்ம உங்களை புகழ்ந்து பேசி பேசி உங்களுடைய மைனஸ் உங்களுக்கு இருக்கிற இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்க்காமலே போயிடுறீங்க உங்களுக்கு இருக்கிற இன்னொரு பக்கம் தெரியும் போது தான் அது உங்களுக்கான பலவீனம் எது பலம் எது அப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சில நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற மைனஸ் கூட உங்களுக்கு தெரியாதால்தான் பல வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கியிருப்பீங்க அப்போ உங்களுக்கான மைனஸாக சில விஷயங்கள் இருக்குது தான் இப்போ சொல்லிகிட்ருக்கோம் எப்பொழுதுமே இல்லைன்னா கூட அது செல்வமோ சந்தோஷமோ புகழோ இல்லைன்னா கூட அடுத்தவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரியே காட்டிக்கிறது இல்லைன்னா கூட இருக்கிறது மாதிரியே காட்டிக்கும்போது அடுத்தவர்களுடைய போட்டி வயிற்றெரிச்சல் கண் கந்திஸ்ட்டு இதெல்லாம் உங்கள் மேலே விழும் அப்போ இதனால் நீங்கள் பிரச்சனையை தேவையில்லாமல் சம்பாரிச்சிக்கிறது அதனால் சிரித்த முகத்தோடு எப்பொழுதும் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இருக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி காட்டிக்கணும் ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளார பல பிரச்சனை இருக்கலாம் பல கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் காட்டிக்காமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறது அந்த சந்தோஷமே அந்த சந்தோஷமே உங்களுக்கு ஆகிடும் என்ன தான் கூர்மையான அறிவும் ஆழமான கருத்தும் உங்களுக்கு இருந்தாலும் சில நேரத்தில் இடம் பார்த்து நீங்கள் கோவப்படுறதில்ல டக்குன்னு கோவப்பட்டுருவிங்க டக்குன்னு அடிச்சிருவீங்க டக்குன்னு திட்டுருவீங்க டக்குன்னு தூக்கி எறிஞ்சு பேசுவீங்க ஒரு வேலை இடத்துல ஏதாவது உயரதிகாரிகள் ஒரு வார்த்தை பேசுனாலும் இந்த வேலையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துடுவீங்க இந்த இடத்துல குறிப்பாக என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா உங்களை இல்லாமல் அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது இங்கே மட்டும் இல்லை அது எந்த இடத்துலையுமே சரி வீட்லேயும் நண்பர்கள்டையும் உறவுகள்டையும் அல்லது வேலை தொழில் எதுலேயே இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்கும் அதாவது நாம் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை நடக்கும் அப்போ தூக்கி போட்டு வந்துடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி நம்ம கோவப்பட்டுக்கூடாதோ இப்போ வேலை இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த அவரால் கிடைக்கக்கூடிய உதவி போயிடுச்சு அப்படி வீட்டிலலாம் திட்டுவாங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க இருந்தாலும் உங்கள் மனசை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க கொஞ்சம் குழப்பிக்க மாட்டிங்க பரவாயில்ல அப்படி தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவீங்க ஆனால் உங்களுக்குள்ளார ஒரு வழி இருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் அதுபோல் இன்னொரு பெரிய ஒரு உணர்வு ஒரு இன்னொரு விஷயம் அது முக்கியமான விஷயம் சொல்லி தான் ஆகணும் பெண்கள் விஷயத்தில் அல்லது ஆண்கள் விஷயத்தில் கொஞ்சம் சபலம் உடையவர்களாக இருப்பீர்கள் அப்போ இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் அந்த இளமை காலங்களிலோயோ அல்லது கல்லூரியிலோ அல்லது வேலை தேடுற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் சபலம் உடையவர்களாக இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும் இதனாலேயே பல மரியாதையையும் பல வாய்ப்புகளையும் பல பேர்கிட்ட கௌரவத்தையும் நீங்கள் எழுந்திருப்பீங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னா அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சிரித்து மயக்கி சிந்தையை கெடுத்து பெண் சுகம் ஆண் சுகம் அனுபவித்து விடுவீர்கள் இந்த இடத்துல தயவு கூர்ந்து என்னை தவறாக நினைக்கக்கூடாது என்னென்னா இது எல்லாமே உங்கள் மேலே குத்தம் இல்லை உங்களை சொல்லி குத்தம் இல்லை நமக்கு மேலே ஒருவன் நம்முடைய நம்முடைய முன்ஜென்ம பலன்களுக்கு ஏற்றது மாதிரி நம்மளை படைத்து அந்த நேரத்தில் இருக்கிற கிரகங்களை படைத்து நமக்கான நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நடத்தி கொண்டு இருக்கிறார் அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது எந்த விஷயமும் உங்களால் நடக்கவில்லை இது எல்லாமே கிரக அமைப்புகள் தான் காரணம் என்னங்க இப்படி சொல்லிவிட்டு அப்படி சொல்கிறீங்க உண்மை ஏன்னா இது மாதிரிலாம் நடக்க சொல்லி உங்களுக்கு அங்கே புத்தி வேலை செய்யுது அந்த புதன் வேலை செய்கிறார் அந்த கிரகம் அமைச்சு கொடுக்குது இந்த வாய்ப்புகளை உங்கள் புத்தியை மயக்கி உங்களுக்கு சல்லாபம் சபலம் வரவழைத்து அந்த அந்த உணர்வுகளை வரவழைத்து அங்கே அதை வெளிப்படுத்தி அங்கிருந்து கெட்ட பெயர் வாங்கி அதுக்கப்புறம் பாடங்களை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயமாக நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இதையெல்லாம் நடத்தி கொண்டு இருப்பது அந்த பிரபஞ்சம்தான் அப்போ நமக்கு மேலே ஒருவன் தான் இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் கதை தரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே இறைவன் அந்த நாடகத்தில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆட்டு வித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு போது நம்ம ஆடித்தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் மதியால் கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா அதனால் அவருடைய நாடகத்தில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன தான் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் இந்த விஷயத்தில் நம்முடைய மதியால் பல நல்ல காரியங்களை செய்யலாம் இந்த கெட்ட விஷயங்கள் அல்லது கெடுதலான பலன்களை நம்முடைய புத்தியாலும் மதியாலும் இந்த விதியை மாற்றலாம் அது இன்னொரு ஒரு பெரிய விஷயமாக அது இன்னொரு பயன் அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்னதான் விதி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனிதனுக்கு மதியனு ஒன்று இருக்கணும் அந்த மனிதனால் அவனால் முடிஞ்சால் அந்த விதியிலிருந்து தப்பிச்சிக்கிட்டோம் அதற்கான வாய்ப்பை நம்ம கொடுப்போம் ஆன்மீக ரீதியாகவோ புத்திசாலித்தனமாகவோ அல்லது தர்மம் எது நியாயம் எது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அல்லது நல்லது செய்யலாம் கெட்டது செய்யக்கூடாது அல்லது தான தர்மம் செய்யும் இப்படி அவர்களுடைய மதியால் விதியை வெல்லக்கூடிய வாய்ப்பையும் இறைவன் கொடுக்கிறான் அப்போ அதிலிருந்து தான் நிறைய பேர் நம்ம இப்போ தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் விதி ஒன்று இருக்கும் ஆனால் நடப்பது ஒன்று நடக்கும் அதே நேரத்தில் நல்ல நேரமே இருந்தாலும் தவறுகள் செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சாகணும் உங்களுடைய விதியால் உங்களுடைய மதியால் அப்போ இதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக குரு பகவான் வருகிறார் இவ்வளவு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்கோம் இது வரைக்கும் நடந்திருக்கும் பல விஷயத்தால் பிரச்சனை வந்திருக்கும் தொழில் வேலை குடும்பத்தில் பிரச்சனை இது மாதிரி ஆண்களாலேயும் பெண்களாலேயும் கௌரவ குறைச்சல் குடும்பத்தில் கௌரவ பிரச்சனை அப்புறம் கல்யாணத்தில் பிரச்சனை காதலில் பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டிருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு இப்போது வந்திருக்கிறது வெற்றி நடைபோட்டு சிகரத்தில் சிங்கம் ஏறக்கூடிய காலம் வந்துவிட்டது இது அதிகப்படியாக நம்ம சொன்னாலும் இதுதான் உண்மை முயற்சி பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை நீங்கள் முயற்சி பண்ணுறதே இல்லை இருந்தாலும் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குமே அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் முயற்சி பண்ணியிருந்தீங்க அதனால் உங்கள் வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது அல்லது அதனால் உங்கள் வாழ்க்கை மாறலை அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் இவ்வளவு நேரம் பேசுகிறதுக்கும் இப்படி கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் சொல்ல சொன்னதை நாம் கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கணும் முக்கியமாக சொல்லப்போனால் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப் கிடைக்கிது பார்க்குறீங்க எங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் அதனால் நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனால் இந்த வீடியோவால் யாராவது பயனடைஞ்சாங்க அவர்கள் வாழ்க்கையை யாராவது மாற்றுமா அப்படிங்கிற ஏக்கத்தோடும் நோக்கத்தோடு தான் நம்ம வந்து அப்படிங்கிற ஏக்கத்தோடும் நோக்கத்தோடும் தான் இது மாதிரியான வீடியோக்களை நம்ம ரெடி பண்ணி வாழ்க்கையை சொல்லிக்கிட்டுருக்கோம் ஏன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தோஷத்தை நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கண்டுபிடித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நிறைய நம்ம சொல்ல போகிறோம் கண்டினியூவாக பாருங்கள் சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இந்த வீடியோவில் உட்காந்து நேரத்தை வீணடிக்காமல் அதன்படி நடந்து பார்த்து அதன்படி செய்து பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை அடைந்தீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம் அப்போ ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யப்போகிறார் அப்படின்னா இந்த குரு சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்றாவது வீடு மூன்றாவது வீடு ஐந்தாம் வீட்டின் மீது விழுகிறது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அதிக போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும் அதிக கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டி வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சம் உழைச்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய வளர்ச்சியையும் வெற்றியையும் பெறலாம் அதுதான் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஏரியில் தூண்டில் போட்டிங்க அப்படின்னா மீன் கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியாது ஆனால் இப்போ அதே ஏரியில் நீங்கள் கொண்டு போய் தூண்டில் போடுறீங்க அப்படின்னா பெரிய பெரிய மீனை பிரம்மாண்டமான மீனை பிடிச்சிட்டு வரலாம் இதுதான் அதிர்ஷ்டம் அப்போ இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இதில் என்ன மாற்றம் அப்படின்னா நீங்கள் தூண்டில் போட்டு இதில் எங்கே கிடக்க போகுது இந்த ஏரியில் இந்த குளத்தில் இந்த ஆற்றுல அப்படிங்கிற நம்பிக்கையை இழந்திருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு சின்ன முயற்சி தான் அதே ஏரி அதே தூண்டில் அதே நேரத்தில் போய் போட போகிறீங்க அவ்வளோதான் இந்த விஷயத்தை மட்டும் செய்தால் மிகப்பெரிய பலனை நீங்கள் அடையலாம் இது ஒரு உதாரணம்தான் அதாவது சின்ன முயற்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓஞ்சி போயிருக்கலாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற கஷ்டத்தில் இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கலாம் வேலைக்கு அலைஞ்சி அலைஞ்சி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் கிடைச்ச வேலை கூட உங்களுடைய திறமைக்கேற்ற பலன் கொடுக்காது ஆனால் இதுக்கு மேலே அந்த மே மாதத்துக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனுடைய பலன் அப்போ இலக்குகளை எளிதாக அடையலாம் அதுவும் உங்களுக்காகவே காத்திருக்கிறது மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகள் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நூறு பேர் வந்து இன்டர்வியூவில் உட்காந்தாலும் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தவங்க மாதிரி உங்களை கூப்பிட்டு வேலை கொடுத்துருவாங்க அதுதான் அதிர்ஷ்டம் ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் போயிடணும் அப்போ ஏற்கனவே பட்ட தோல்விக்கு சோர்ந்து போய் வீட்டில் இருந்துடக்கூடாது இங்கேயும் போய் எங்கெங்கேயோ போயிட்டோம் இங்கே போய் கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது அதுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அது அதுபோல் தொழில் வியாபாரம் அற்புதமான வளர்ச்சியை அடைய போகுது வெற்றியை கொடுக்க போகுது உங்களுடைய குடும்பத்தார்கள் ஆதரவாக இருக்கப் போகிறார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார்கள் நீங்கள் சொன்னபடி கேட்பாங்க ஒரு நல்ல புத்தியை இந்த குரு பகவான் எல்லாருக்கும் கொடுப்பார் அதாவது உங்களுக்கான உதவியை செய்ய சொல்லி குடும்பத்தில் மிக சந்தோஷத்தை கொடுப்பார் நீங்களோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளோ உயர்கல்வியை கற்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் உங்களுடைய துணை கணவனோ மனைவியோ அவர்களுக்கு இடையில் இருக்கிற உறவுகள் மேம்படும் வெளியூர் பயணம் நல்ல லாபமாக இருக்கும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் போகும்போது அது வெற்றியை கொடுக்கும் பெரிய பெரிய வெற்றிகளை அடைய நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகளையாவது பண்ண வேண்டும் அதுதான் முக்கியங்க பெரிய சொத்தை அடையலாம் சின்ன முயற்சி செஞ்சாலும் பெரிய சொத்தை அடையலாம் அதுபோல் பல காலமாக ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு இருப்பீங்க உங்களுடைய ஏற்றது மாதிரி பைக் வாங்கணும் கார் வாங்கணும் அல்லது ஒரு வேன் லாரி அப்படியே ஆசைப்பட்ட ஒரு வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளார கிடைக்கும் அது அமையும் அதுபோல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக தயாராகுங்கள் விசா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் ரெடி ஆகலாம் வெளிநாடு செல்லலாம் ஆனால் நிதானமாக நிறுவனமெல்லாம் சரியாக இருக்கா ஏஜெண்ட்டு சரியாக இருக்காங்களா பணத்தை நம்பி கொடுக்கலாமா நம்பிக்கையானவர்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஆராய்ஞ்சு கொடுக்கறது மிக மிக முக்கியம் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் அது சரியான இடத்துக்கு போகும்போது அதிர்ஷ்டங்கள் அதிகமான பலனை கொடுக்கும் அதனால் பார்த்து பண விஷயத்தில் கொஞ்சம் செயல்படுங்க வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இங்கேயே ஒரு வேலை உங்களுக்கு அரசு வேலையோ தனியார் வேலையோ கிடைக்குன்னா லஞ்சம் கொடுக்கற மாதிரி இருந்தால் அந்த வாய்ப்பை உதறி தள்ளிவிடுங்கள் லஞ்சம் கொடுக்கறதுனால ஒரு பைசா கூட உங்களுக்கு அது லாபமாக இருக்காது நஷ்டத்தை தான் கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படி ஒரு இடத்துல இருக்கார் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார் கண்ணீராசிக்கு குருவின் ஐந்தாம் பார்வையானது பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியது அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் அபரிதமாக இருக்கும் கண்ணீராசி அப்படின்னாலே குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டு தான் அப்போ லேட்டாக இருக்கும்போது என்ன பண்ணும் வருத்தப்படக்கூடாது பொறுமை முக்கியம் அப்போ நீங்கள் வருத்தப்பட்டாலோ கோபப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ அவசரப்பட்டாலோ இங்கே குடும்பத்தில் குழந்தை இல்லாதால் பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை பெருசாகி பிரிவு ஏற்படும் இதையெல்லாம் தவிர்த்துட்டு ரெண்டு பேருமே காரணம் அப்போ அதற்கான பரிகாரங்களை நம்ம தேடுவோம் மருத்துவமனையை தேடுவோம் கொஞ்சம் பொறுமையாக என்னென்ன தேவைகள் எந்த மருத்துவமனை நல்லது எந்த கடவுளுக்கு நம்ம வேண்டிக்கலாம் எந்தெந்த பரிகாரங்கள் செய்யலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது ஆன்மீகத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லை அது பல கல்லை விட்டு எரிஞ்சால் ஒரு படம் விழுறது மாதிரியான கணக்கு அப்படின்னு நினைக்கலாம் அது உண்மை இல்லை ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது ஜாதகத்தில் நம்முடைய குழந்தை பாக்கியம் நம்முடைய கல்யாணம் அதுபோல் சொத்து வாழக்கூடிய வீடு இதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய விஷயம்தான் இந்த பூர்வ புண்ணிய பலன்கள் அப்போ ஆன்மீகத்துக்கு நிறைய தொடர்பு உண்டு குழந்தை பாக்கியம்லாம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கையோடு போய் கலந்து கொள்ளுங்க குரு பகவானை போய் வணங்குங்க நவக்கிரக கோவிலுக்கு போங்க நவக்கிரகங்கள் இருக்கிற இடத்த சுற்றுங்க ஒன்பது முறை சுற்றிட்டு குரு பகவானுக்கு வணங்கி விட்டு வாருங்கள் அதுபோல் ராசியிலேயே கேது அப்போ நிதானமும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் சுற்று வாங்கிறது வீடு கட்டுறது இது எல்லாத்துலேயும் குரு பகவான் சாதகமான பலனை கொடுக்கிறார் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் நிதானம் மிக மிக முக்கியம் ஆன்மீகத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்போ புனித யாத்திரை குடும்பத்தோடு செல்லுங்க திருமணம் நடக்கலை குடும்பத்தில் அப்படின்னாலும் சுப நிகழ்ச்சிகள் தடைபடுது அப்படின்னாலும் அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் புனித யாத்திரை தலங்களுக்கு சிவன் கோவிலுக்கு உங்களுடைய ராசி கோவில்களுக்கு அல்லது குரு பகவான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க குருஸ்தலங்கள் ராகவேந்திரர் போன்ற குரு சமாதி சித்தர்கள் வழிபாடு இதன் மூலியமாகவும் நம்ம குருவின் அருளை மேம்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம் அப்போ எந்த பிரச்சினைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை தேடி போங்க அப்போ இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் வெற்றியும் நிம்மதியையும் தரணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டே ஆகணும் சரி முயற்சி பண்ணி பாருங்கள் இவ்வளவு அவஸ்தைப்படுறீங்களே அதிகபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குறைந்தபட்சம் ஒரு நான்கு வாரங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கை ஏதாவது மாறுதானு அப்போ அதிர்ஷ்டமும் யோகமும் செல்வங்களும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரம் மிக மிக முக்கியமான மந்திரம் குரு பகவானுக்குரிய மூல மந்திரம் அப்போ குரு பயிற்சி நடக்குது அப்போ குருவால் நம்ம வாழ்க்கை முன்னேற போகுது அப்படின்னா இந்த மூல மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க ஸ்க்ரீனில் இருக்குது எப்பொழுதுமே குரு பகவானை பார்த்தாலோ அல்லது வியாழக்கிழமை வருதம் இருந்தாலோ அல்லது வியாழக்கிழமை உங்கள் பூஜை அறையில் நின்று ஏதாவது தீபமேற்றி சூடமேற்றி வழிபட்டாலோ அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வியாழ பகவானை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்டவும் சக் குருவே நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌ சக் குருவே நமக ஒரு அற்புதமான மூல மந்திரம் நம்ம மந்திரத்தை பற்றி பாடம் எடுக்கணும் அப்படின்னாலே பல நாட்கள் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் மந்திரங்கள் எவ்வளவு அற்புதம் மந்திரங்களுக்கான காரணம் என்ன மந்திரம் எப்படி பிறந்தது மந்திரம் ஏன் உச்சரிக்கப்படுகிறது மந்திரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த பிரபஞ்சத்துக்கும் மந்திரத்துக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம வீட்டு பூஜை அறைக்கும் கோவிலுக்கும் மந்திரங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல பாடங்களை எடுக்கலாம் மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு பல பேர் இன்னைக்கு வாழ்க்கையில ஐயருங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா சேட்டுங்க நல்லாயிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த மந்திரங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை சொல்லும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் எப்போது புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாற ஆரம்பிக்கும் அடுத்தது குருவுக்கான சூப்பரான மந்திரம் குரு பகவானுக்கான சிறந்த மந்திரம் ஆனால் மும்மூர்த்திகளை உதவிக்க அழைக்கிற மந்திரம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாஷா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக புரியுதுங்களா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் தட்சிணாமூர்த்தி மந்திரம் இந்த மந்திரமானது குரு ஏற்ற மந்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரமானது தட்சிணாமூர்த்தியையும் நமக்கு கல்வி அறிவினையும் கலைகளையும் கற்றுக்கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களையும் சிறப்பிக்கும் விதமான ஒரு மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலமாக நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் எத்தனை ஜென்மங்களாக இருந்தாலும் இந்த பிறவியிலோ எல்லா பாவங்களும் குறைந்துவிடும் அதற்கான தண்டனை நமக்கு குறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லைங்க சிவன் பிரம்மா விஷ்ணு என முப்பெரும் கடவுள்களின் ஆசிர்வாதத்தையும் அளிக்கக்கூடிய விதமான மந்திரம் இது ஒரு அபூர்வமான மந்திரம் ஆக்கும் அழிக்கும் காக்கும் மூன்று கடவுள்களின் ஆசியையும் வாங்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு சிறப்பான மந்திரம் அதனால் இவ்வளவு சிறப்பை கொண்ட இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு மறைக்காம நூற்றி எட்டு முறையோ கோவிலில் போய் அமர்ந்து ஆயிரத்தெட்டு முறையோ அதாவது நவக்கிரக கோவில் சிவன் கோவிலுக்கு போங்க ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு இடத்துல உக்காந்துங்க தியானம் செய்கிறது மாதிரி சிவபெருமானுக்குரிய குறி அந்த கையில் இருக்கணும் பாருங்கள் நெட்டில் தேடி பாருங்கள் அது மாதிரி கையை வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு வியாழன் ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லியிருந்தீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் வேணாலும் இருக்கலாம் வேலை கிடைக்கலையா தொழில் நஷ்டமாக இருக்கா நோய் பிரச்சனையாக இருக்கா வெளிநாட்டில் தவிக்கிறீங்களா அல்லது கனவு கண்ட தொழில் செய்ய முடியாமல் உங்களுடைய கனவு பூர்த்தியாகாமல் இருக்குதா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா என் நேரமும் பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு துரோகங்கள் நடக்குதா உங்கள் சொத்தை யாராவது எழுதி வாங்கிக்கிறாங்களா இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அநியாயங்களுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வேலையில் அதிக பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத முயற்சி பண்ணுவீங்க பார்ப்பீங்க அதுபோல் வேலை மாற்றம் நடக்கலாம் விரும்பிய வேலை கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கலாம் உயர்வு சம்பளம் கிடைக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாதியும் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆண்டு பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதிரி அலட்சியம் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட்ஸில் சும்மா சொல்லிகிட்ருக்காதீங்க எங்கள் வாழ்க்கை அவ்வளோதான் இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இல்லை நம்பிக்கையோடு சரி முயற்சி பண்ணலாம் அப்படி நம்பிக்கையோடு செயல்படுபவர்களுக்கு இது அற்புதமான ஆண்டு ஜவுளி வியாபாரம் நல்லாயிருக்கும் அதுபோல் அரசு துறைக்கு ஏதாவது தேர்வு இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு நம்ம சொன்னது மாதிரி முயற்சி பண்ணலாம் வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று குடையவரே பத்து குடையவர் புதன் அதனால் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனாலும் வேலை கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்போ வேலையை விட்டுட்டு போய் தொழில் செஞ்சீங்கன்னா அங்கே பிரச்சனை அப்போ வேலைக்கு போகிறத பெட்ரு அப்படின்னு முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி உங்கள் எண்ணம் மாறி மாறி வரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக யோசித்து நிலையான தொழிலையோ வேலையோ ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சித்திரை இரண்டு கூடையவரே ஒன்பது கூடையவர் சுக்கிரன் வர்றதுனால உங்கள் உறவில் திருமணம் நடக்கும் உறவுக்கார பெண்ணையோ ஆணையோ நீங்கள் திருமணம் பண்ணப்பீங்க அதனால் வருமானம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே யாருக்காவது உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உபதேசம் அப்படின்னா அறிவுரை அப்போ என்ன பண்ணலாம் இந்த அறிவுரையை ஃப்ரீயாக கொடுக்கறதை நிறுத்திவிட்டு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை எதுலேயாவது ஒரு விஷயத்தில் திறமை இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தீங்க கல்வியாக சொல்லிக் கொடுக்கும்போது மிக பெரிய வருமானத்தை அது கொடுக்கும் இங்கே என்ன விஷயம்னா வாக்கு பலம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் ஃப்ரீயாக எதையும் செய்யாமல் அதை காசாக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்போ பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தான் உங்களுக்கு தொழில் வாக்கால் நல்ல வரவு உண்டு அதுபோல் தந்தை வழியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் தந்தையை விட்டு தான் நீங்கள் பிரிஞ்சு வாழ்வீங்க அதிகபட்சம் கண்ணீராசி நண்பர்கள் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் அவரால் நல்ல லாபம் உண்டு மூன்று குடையவரே எட்டு குடையவர் செவ்வாய் திருமணத்துக்கு பின்னாடி உயர்வு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அமோகமான உயர்வு அப்புறம் உடன்பிறப்புகள் மூலம் மகிழ்ச்சி உதவியெல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் துணையாக இருப்பாங்க பயணங்களுக்கு செல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பயணங்கள் வெற்றி அடைந்தாலும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பயணத்தில் போகும்போது ஏதாவது பணம் பொருள் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு போங்க கூடிய அமைப்பு இருக்கும் மற்றபடி அந்த பயணத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானம் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாராட்டையும் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும் உங்களுடைய வேலையும் தொழிலும் அதுபோல் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் உள்ள நபர்களை சந்திப்பீர்கள் அவர்களால் உங்களுக்கு உதவிகள் நன்றாக கிடைக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏதாவது ஒரு அறிமுகம் கிடைக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் துணையோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ராசி சக்கரத்தில் இது ஆறாவது ராசி கன்னி அப்போ என்னென்னா பாவம் கடன் நோய் எதிரி இதை குறிக்கும் அந்த ஆறாவது இடம் அப்போ கண்ணீராசியின் சின்னம் கன்னிப்பெண் கன்னிப்பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு இயற்கையாகவே ஒரு வகையான ஈர்ப்பு உண்டு அப்போ கண்ணிராசி பெண்களும் ஆண்களும் பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் எதை வேண்டுமானாலும் விற்று செலவு செய்ய துணிந்து விடுவீர்கள் இதனாலே பல பிரச்சனைகள் வரும் கடன் பிரச்சனை வரும் அதுபோல் பெண் மோகத்தால் கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் இதுக்கு முன்னாடிலாம் இது நடந்திருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்கணும்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி இதுக்கு மேலே எச்சரிக்கையாக இருங்க பெண்மோகத்தால் கடன்பட்டு கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் நிறைய கன்னிராசி நண்பர்கள் உண்டு அதனால் கடன் நோய் பகை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கண்ணி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வெளிநாட்டில் அரசியலில் அரசு துறையில் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்போ வேலை செய்யும் போது சரியான நேரத்துக்கு நீங்கள் உணவு உண்பது என்ன தான் தூங்காமல் வேலை செஞ்சாலும் சரியான நேரத்துக்கு நீங்கள் தூங்கலை உணவு உண்ணல சாப்பிடல அப்படின்னா சில நோய்கள் உங்கள் உடலை தாக்கக்கூடிய அமைப்பு உடல் நல பிரச்சனை வரும் ஆரோக்கியமே செல்வம் அதை தாண்டி தான் எந்த பணமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அதனால் முதல் உரிமை முன்னுரிமை உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுங்க உடற்பயிற்சி யோகா ஆன்மீக பயணம் இதெல்லாம் மிக மிக முக்கியமானது கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் நல்லாயிருக்கும் காதலிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது திருமணத்தில் போய் முடியும் மகன் மகள் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் செவ்வாய் அஷ்டமத்தில் நிற்கும்போது உங்களுக்கு சகோதர வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரும் திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி பலன்களை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவை நீங்கள் எடுத்துக்கிட்டு உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு நம்ம வீட்டில் நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க வாசனை இருக்கிறது மாதிரி வச்சுக்கிங்க அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லுவோம் அப்போ இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்னென்னா பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி பஞ்சகவிய அகர்பத்தி இப்படி பஞ்சகாவியங்கள் சேர்த்த பொருட்களை வாங்கி பரிகாரம் செய்யுங்க பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்து பொருட்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை தெரியாமல் கூட இருக்கலாம் பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா பசுமாட்டுடைய சாணம் பால் தயிர் கோமியம் நெய் இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்துதான் இந்த பஞ்சகவிய பொருட்கள் செய்கிறாங்க இந்த பொருட்களும் எடுக்கக்கூடிய இடம் அதாவது ஐந்து பொருட்களுமே எதிலிருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பசுவிலிருந்து பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது அதாவது பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பொருள் தான் சேர்க்கணும் அப்ப எங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிங்க தரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு கடைசியில் சொல்கிறோம் கேளுங்க பசு லட்சுமி அம்சம் பொருந்தியது அப்போ இந்த விளக்கை ஏற்றினால் வீட்டில் ஒரு யாகம் வளர்த்த ஐயரை வச்சு யாகம் வளர்க்குறோம்ல அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் முழுசாக கிடைக்கும் இந்த ஒரு விளக்கை ஏற்றினாலே மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் எல்லாமே ஜெயந்தான் ஒரு முறை ஏற்றி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நினைச்ச காரியம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும் இது கண்டிப்பாக முடியும் போல் ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு மனசில் தோணுது அப்படிங்கிற எண்ணம் வரும் இந்த விளக்கை ஏற்றின உடனே அதற்கான பலனை உடனேயோ அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ காத்திருக்கக்கூடிய அவசியம் இல்லை இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சாலே லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய ஒளி சக்தி உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று தான் அர்த்தம் ஏன்னா பசு லட்சுமி தேவி பார்வதி தேவியோட அம்சம் பொருந்தியது மகாலட்சுமிக்கு அவ்வளவு விருப்பமான மகாலட்சுமியே குடிக்கொண்டிருக்கிற அப்பேற்பட்ட விளக்கு அந்த விளக்கு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஐந்து விதமான புனித பொருளை நன்றாக இணைத்து பஞ்சகவ்ய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்று நம்ம வீட்டில் வழிபடும்போது என்னென்ன நடக்கும் தெரியுமா இதை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இதெல்லாம் கூட்டி பாருங்க நாற்பத்தெட்டு வரும் அப்போ அந்த ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் வீட்டில் ஏற்றும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா செல்வம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் தொழிலில் அபரிதமான முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நவக்கிரக தோஷங்கள் எந்த தோஷம் இருந்தாலும் சரி விலகும் பூர்வஜென்ம பலன் கிடைக்கும் தீய சக்திகளுடைய பாதிப்பு அகலும் தெய்வீக ஆற்றல் உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் வீட்டிலும் அதிகரிக்கும் கந்திஷ்டி முற்றிலுமாக அகலும் அப்போ பஞ்சகாவிய விளக்குக்கு இவ்வளவு பலன் இருக்குது ஏன்னா சும்மா சொல்லலை முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தி பார்த்து அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பஞ்சகாவிய விளக்கை போது முழுசாக எரிஞ்சிடும் எரிஞ்சு சாம்பலானதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் சேமித்து வைங்க அந்த சாம்பலை சேமித்து வச்சுட்டு எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க கடன் கொடுக்க போகிறீங்க பண பரிவர்த்தனை செய்ய போகிறீங்க பேங்கில் லோன் வாங்க போகிறீங்க அல்லது வேலை தேட போகிறீங்க அல்லது தொழிலுக்கு முதல் நாள் போகிறீங்க அல்லது தொழில் ஆரம்பித்து வைக்க போகிறீங்க வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட போகிறீங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விபூதியை இந்த பஞ்சக்காவிய சாம்பலை எடுத்து உங்கள் நெற்றியில் விபூதி மாதிரி பூசிக்கிட்டு போங்க இந்த மகாலட்சுமி உங்கள் கூடவே வந்து நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அதை வெற்றி பெற வைப்பாள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்போ இந்த குட் பேபி இங்கே ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள் இவங்க தான் இவங்க வந்து தரமாக பல பூஜை பொருட்களை செய்கிறாங்க பல விதமான புதுமையான பூஜை பொருட்கள் பச்சரிசி கோலமாவு கோலமாவு கட்டி பஞ்சகாவிய எண்ணெய் இப்படி பூஜை பொருட்கள் நிறைய தயாரிக்கிறாங்க அதில் இந்த பஞ்சகாவிய விளக்கு நாட்டு மாட்டு பசுவிடமிருந்து பெறக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கிறாங்க அப்போ சுத்தமான பஞ்சக்கேவி விளக்கு கிடைக்கணும்னா குட் பேபி இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பூஜை பொருட்கள் தரமாக வேண்டுமானாலும் காண்டெக்ட் பண்ணி வாங்கிங்க மிக தரமாக இருக்கும் அடுத்தது இந்த தொழில் தொழில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்கள் நாங்கள் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க தொழில் ஒரே ஒரு தொழில் சொல்கிறேன் அடுத்தடுத்தது நிறையா தொழில் சொல்ல போகிறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு தொழில் என்னென்னா இந்த குட் பேபி இவங்க ப்ராடக்ட் வந்து இதுவரைக்கும் இருபது ப்ராடக்ட்டு தயாரிச்சிருக்காங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு நல்ல கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்களாம் அப்போ அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் ரெண்டு விதமாக கொடுப்போம் ஏன்னா இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பெண்களோ ஆண்களோ எல்லாருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தேவையான பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது அதுவும் புதுமையான பொருட்கள் எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை இருக்கும் அப்படியான பொருட்களை ரெண்டு விதமான வருமானத்துக்காக செய்யலாம் வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் ஏதாவது கடை வச்சிருக்கிற ஆண்கள் பெண்கள் அல்லது எனக்கு நிறைய பேரை தெரியும் ஒரு ஐநூறு பேரை தெரியும் ஐநூறு பேரில் ஒரு பத்து பேர் மாதத்துக்கு வாங்கினாலே ஒரு சின்ன தொகை உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் ரீசேல் பண்ணலாம் அது மாதிரி பத்து அப்பார்ட்மெண்ட் எனக்கு கிடை தெரியும் எனக்கு ஆயிரம் பேரை தெரியும் நான் ஒரு காலேஜில் இருக்கேன் ஒரு சின்ன வருமானத்துக்காக இதை நம்ம செய்யலாம் அல்லது நான் ஒரு கடை தெருவில் கோவில் முன்னாடி நான் அந்த விஷயம் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் அல்லது வைக்கலான்னு எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி ஒரு அளவோட ஒரு கம்மியான விலை கொடுத்து உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க ரீசேல் பண்ணலாம் உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் பத்துலேருந்து இருபதுக்குள்ளார லாபம் கிடைக்கிறது மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த விவரத்தை கேட்டு தெரிஞ்சுங்க அதுபோல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் பொருள் வாங்க முடியாது எனக்கு அல்லது நான் யாருங்கிட்டையும் கொடுக்க முடியாது விற்க முடியாது ஆனால் இதில் எனக்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னா அவங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க அதாவது அவங்க ஒரு கேட்லாக் கொடுப்பாங்க அந்த கேட்லாக் அனுப்பி அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இவங்க அனுப்பி வச்சுருவாங்க அவங்களுக்கு அதில் உங்களுடைய கமிஷன் என்னவோ அதை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எல்லாருக்கும் ஆயிரம் தொழில் இருக்கு அப்படின்னு சொன்னல ஒவ்வொருத்தருக்குமே இந்த உலகத்துல ஆயிரம் ஆயிரம் தொழில் இருக்கு அதில் இதுவும் ஒரு தொழில் நீங்கள் மாசத்துக்கு ஒரு பத்தாயிரம் லாபம் கிடைச்சா போதும் ஒரு இருபதாயிரம் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இவங்கள காண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பொருட்கள் இன்னும் அவங்க அறிமுகப்படுத்த போறாங்க இன்னும் நூறு பொருட்கள் மேலே ஆயிரம் பொருட்கள் மேலே அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கு காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுங்க அவங்களோட ஜாயின் பண்ணுங்கள் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான முயற்சி பண்ணுங்கள் அல்லது இது மாதிரி யாராவது செய்கிறாங்க அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இப்படி ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு அற்புதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது பயன்படுத்திங்க அடுத்தது பல பேர் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் முன்னேறவே முடியல எனக்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கான செல்வங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கான தொழில் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கான வேலை எங்கே இருக்குன்னு தெரியல இப்படின்னு அலையிறவங்களுக்கு இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது எனக்கு நேரமே இல்லை இப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரு கதை இது பரம பக்தரான நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிறைய நாடகங்களை பார்த்துருப்பீங்க படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த நாரதர் வந்து பெரும் துக்கத்தால் தவிச்சார் அவர் மனசை ஏதோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஏக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவோ முயற்சி பண்ணியோ அந்த துக்கத்திலேருந்து அவரால் மீள முடியல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு உடனே மகாவிஷ்ணுவை போய் சரணடைகிறார் விஷ்ணு நாரதத்தை சொல்கிறாரு உன் துயர் நீங்கள் புனித யாத்திரை செய் அப்படிங்கிறார் அந்த அறிவுரை சொல்கிறார் அது போலவே நாரதர் செல்ற வழியில் நிறையா விஷயங்களை பார்த்துக்கிட்டே புனித யாத்திரை போயிட்டுருக்கார் அப்போ ஒரு இடத்துல கங்கை அந்த கங்கையில் குளிக்கிறார் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மீன் அவர் பக்கத்தில் வருது என்ன மீனே நலமா அப்படின்னு கேட்குறார் நாரதர் அதுக்கு அந்த மீன் சோகமா என் தாகத்திற்கு தண்ணி கிடைக்காமல் மிகவும் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட நாரதர் கோபமும் படுகிறார் சிரிப்பும் சிரிக்கிறார் என்ன மீனே உளறுகிறாய் முட்டால் மீனே தண்ணீரில் இருந்து கொண்டு தாகத்தால் துன்புறுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த மீன் ஒரு விஷயம் சொல்லிச்சான் ஆனந்த அமிர்த வடிவான பகவானின் அருகிலேயே இருந்து கொண்டு தாங்கள் துன்பப்படுவதை விட இது ஒன்றும் வியப்பில்லையே என்று பதிலளித்தது மீன் பகவானை மறந்ததே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று நாரதர் உணர்ந்த மருகணம் அந்த மீன் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தது அதாவது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் தொழில் இருக்குது வேலை இருக்குது நமக்கான பணம் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது நம்மள்கிட்ட உழைப்பு இருக்குது சிந்தனை இருக்குது திறமை இருக்குது விடாமுயற்சி இருக்குது எல்லாமே இருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு கிடைக்கல என் வாழ்க்கையே சரியில்லை நல்ல வேலை கிடைக்கல வேலை போயிடுச்சு நிம்மதி இல்லை தொழில் நல்லால் இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் நண்பர்கள் தோழிகள் நிறைய உண்டு அவர்களுக்கெல்லாம் இந்த விஷ்ணு சொல்கிற அறிவுரை தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தும் தேடி அலைவதேன் இறைவனை மறப்பதே மனிதரின் துன்பங்களுக்கு எல்லாம் மூல காரணம் எல்லாம் இருந்தும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது முட்டாள்தனம் என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்